பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். எப்போதும் போல இந்த முறையும் பிரதமர் மோடியின் வருகைக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடக்க உள்ளது. பிரதமர் மோடியின் தமிழக வருகையை அடுத்து ட்விட்டரில் ஹேஷ்டாக் கோ பேக் மோடி மீண்டும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிறது. இதுக்கே மல்லா குழந்தை அப்படி யாரும் இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்களே. இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் அவருக்கு எதிராக கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் வைரலாவது வழக்கம். ஏற்கனவே பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக தமிழகத்தில் இந்த ஹேஷ்டாக் கோ பேக் மோடி இரண்டு முறை வைரலானது. நீ மட்டுமாயா தமிழே, நானும் தாயா தமிழே, இப்படி தடை போட்டீங்க எப்படியா வாழ முடியும்? ஏதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாருக்கையா, புரிஞ்சுக்கிட்டு போறாருக்க. இரண்டு முறையும் இந்த டாக் காரணமாக பாஜகவிற்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இதற்கு எதிராக பாஜகவினர் நிறைய ஹேஷ்டாக்கள் உருவாக்கினாலும் ஹேஷ்டாக் கோ பேக் மோடி அளவிற்கு எதுவும் உலக அளவில் வைரலாகவில்லை. நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. தற்போது மூன்றாவது முறையாக ட்விட்டரில் ஹேஷ்டாக் கோ பேக் மோடி மீண்டும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிறது. இப்போது இந்த ஹேஷ்டாக் கோ பேக் மோடி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. என்ன கேவலப்படுத்த மோடிக்கு தமிழக வாழ் உரிமை கட்சியும் டெல்டா மாவட்டத்துடைய விவசாயிகளும் கடலூர் மாவட்டத்துடைய மக்களும் எங்கள் கருப்பு கொடியின் மூலமாக அல்லது கோ பேக் மோடியின் மூலமாக இணைய ஊடாக எங்கள் கடுமையான எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிற இந்த ஏலச்சதிகார போக்கை தமிழக முதலமைச்சர் நெஞ்சுரத்தோடு எதிர்க்க வேண்டும். துணை போகின்ற அரசியல் கட்சிகளை தோல்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்பு நினைக்கிறேன். மதவெறியை தூண்டிட, மக்கள் நிம்மதியை கெடுத்திட, உங்கள் வேலை வாய்ப்புகளை பறித்திட. ஏய், 6 மாசமா நான் தேடி இருந்தேன், வரான் அண்ணமாக்கி. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். உங்களை நடு ரோட்டில் நிறுத்திட, உங்களை சோத்துக்கு திண்டாட விட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தியாகங்கள். என் தலைவர் சிங்க வந்துட்டாதா? இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா பாருடா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம், மதவெறியர்களின் கூடாரம் பாஜக பாஜக பாஜக. அறிவாய் சாப்பிட மரியாதையா கூட்டி போயிரு. ஏ நீங்க சரியா தம்பளையா இருந்தா இப்ப இருக்கடா, இப்ப எரி, இப்ப எரிக்கடி. டேய், ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. உங்களுக்கு எல்லாம் ஹாஸ்பிடல் கட்டித்தரேன்னு சொன்னல்ல, வாங்க பாக்கலாம். பாத்தீங்களா பிரம்மாண்டம் ஜி, இது ரேடியோலஜி, இது மெட்டர்னிட்டி, பீடியாட்ரிக்ஸ், ஐசியு, இது எமர்ஜென்சி. तो मुझे पता एक ही व्यक्ति को बचा सके, अब पूरे देश में सिर्फ एक व्यक्ति ऐसे हैं जो हमारे देश को बचा सके, मोदी जी. அவன பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? ஓ, சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்ல சார், அடுத்த நடக்க போற கோரம். கிருபா கருக்கு அப்பனே பத சே இஸ்திபா தே தே தோ ஹமாரா தேஷ் பச் ஜாயேகா மோதி ஜி.
துரோகி 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 துரோகி. ஜனவர்க்கம் குனியாம் பண்ணப்ப இழஞ்சது ஆர்எஸ்எஸ்ஸின் சரித்திரம் அதல்ல சார். ரெண்டு கையாலே அமுக்கட. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. மோடி தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இரு. ஆனா அந்த சிலிண்டர் இது பாருப்பா, அந்த அடுப்புல பத்த வச்சு எரியிருந்து அத கொஞ்சம் வேலைய குறப்பா. 1600 ரூபாய் சம்பாதிக்க முடியல, ஊருக்குள்ள வேலையுமில்ல வெட்டியுமில்ல. அப்புறம் அந்த டீசல் வேலை ஊருக்கு இந்த மோட்டர் பைக் வச்சு பத்திக்கிட்டு ஓட்டுறவனுக்கு அது டீசல் விட்டாட்டி அதை சதக்குன்னு நின்று போகுது. அவன் அந்த வேலைக்கு போறவே வெட்டிக்கு போறவே அங்கனே வாய் வலிச்சு வாக்க நின்றுக்கிறியாப்பா. அது ரெண்டையும் கொஞ்சம் குறைங்கப்பா. அம்மாப்பா வணக்கம் ரவி. நான் வணக்கம் சொன்னோன்னு எல்லாரும் என்ன யோசிச்சீங்க? எந்த ரவிக்கு நான் வணக்கம் சொல்றேன் அப்படின்னு யோசிச்சீங்க தானே? எது, கல்வெட்டு ரவியா, முட்டை ரவியா, மாட்டு ரவியா, மொட்டை ரவியா, பான்பராக்கு ரவியா, அபின் கடத்தின ரவியா, இல்ல ராபரி ரவியா? ஆ, வணக்கம் சொன்ன ரவி யாரு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்து கிரிமினலா ஒரு ரவி இருக்கிறாரு, அந்த ரவிக்கு தான் நான் வணக்கம் சொன்னேங்க. இப்ப யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சா? புரியலையா? அதாங்க, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறப்ப வேலையே செய்யாம சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒப்பேத்திட்டு இருக்கிறாருல, அந்த ரவி. ஓஹோ, தண்டச்சோரா. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன், அந்த கதையில வர்றவனும் அப்படி வச்சு புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஒரு வீட்டுக்கு ஒரு எடுபுடிக்கு ஒரு வேலையாளை வந்து கூட்டு வந்துருந்தோங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் பேசி வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அல்லக்கை வேலை கூட லாயக் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து பேசுறது மட்டும் மகா புத்திசாலி மாதிரி பேசிட்டே இருப்பான். சரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுபடி வேலையெல்லாம் குடுத்துட்டே இருந்தவங்க சம்பளம் வந்து வாங்கிடுவான், கரெக்டா வந்து வாங்கிடுவான். திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்டு ஐயா தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வீட்டோட பேரை வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரதேசி நாய, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா இங்க எதுக்குடா வந்த? போடா தலைவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் விட்டாரு பாருங்க. காக்கி டவுசரோட ஓடனாம் பாரு வீட்டுல இருந்து.